திருப்பி ஆகாசம் அந்நியமா விரிக்கிறது. மனம் ஆன்ம பொருளுக்குள்ள மனம் இருக்கு, மனத்துக்குள்ள பிரபஞ்சம் இருக்கு. எல்லாம் இன்டான்ஜிபிள், இம்பர்சீவபிள், எந்த எதனாலையும் யாராலையும் எப்படியுமே எதிரிட்டு உணரக்கூடிய ஒரு அனுபவம் இல்லை. ஏன்னா ஆன்ம ஞான அனுபவமும் ஆன்மாவே தான் கொடுக்கறது. ஆன்மாவே தான் தன்னைத்தானே, நீங்க ஆன்மா, நீங்களும் ஆன்மா, அது தன்னைத்தானே ரியலைஸ் பண்ண போற தருணம் தான் ஆன்ம ஞானம். அதுக்கு மனித தேகம் வேண்டியதா இருக்கு, மனித உடல் வேண்டியதா இருக்கு, மனிதனுடைய மனம் வேண்டியதா இருக்கு. ஏன் மனிதன் சொல்லணும்னா, மனிதனுக்கு அடிப்படையே மனதுதான். மனசு உஷத்தானது தான் மனுஷிய. மனம் வந்து விழிச்சிட்டுது, உடம்பா விழிச்சிக்கிற இடம் மனிதன். மனசு உடம்பா விழிச்சிக்கிற இடம் மனிதன். மனசே விழிச்சிக்காம உடம்பு மாத்திரம் விழிச்சிக்கிறது அஞ்சறிவு வரைக்கும், வெறும் உடம்பு விழிச்சுக்கிறது. ஒரு கண்ணுக்குட்டி பிறக்கிறதுன்னா ஒரு கணம் முன்னாடி அந்த கர்ப்ப தோல்ல அப்படியே அந்த இதுல கர்ப்ப பைக்குள்ள அப்படியே எல்லாம் சத்த நாடியும் ஒடுங்கி கிடந்தத அப்படியே கை கால்லாம் குறுக்கிண்டு அது வரைக்கும் அங்கே கட்டுப்பட்டு கிடக்கு அந்த கர்ப்பைக்குள்ள. அந்த கர்ப்பை தான் இப்போ ஆன்ம பொருள், அந்த கர்ப்பை தான் மனம், அந்த கர்ப்பை தான் உடல் உணர்ச்சிகள், அந்த கர்ப்பை தான் பிரபஞ்சம். பிரபஞ்சத்தை விட்டு பிரபஞ்சத்துக்கு நம்ம வெளியில வந்து விழுந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். நம்மளும் இப்போ வெளியில இருக்க மாதிரி நினைச்சுக்கிறோம். ஆன்ம பொருளுக்கு அந்நியமா நினைச்சுக்கிறோம், நினைச்சுக்கிறோன்ற பாவனையை பண்றதே இந்த தனிய ஒரு எல்லைகளுக்கு உட்பட்ட உடம்பு. எல்லைகளுக்கு உட்பட்ட உடம்பு அப்படி பண்றது. அதான் ஏன்னா நம்ம வந்து அதுலேருந்து தான் வந்திருக்கோம். அஞ்சறிவனோட அடுத்த வளர்த்தி, அஞ்சறிவுகள்கிட்ட எந்த தோஷமும் கிடையாது. ஒரு புலி எத்தனை மான் அடிச்சு எப்படி எந்த விதமா சாப்பிட்டாலும் அது துஷ்டம் இருக்கும் கிடையாது, நம்மளுக்கு தான் துஷ்டம் இருக்கணும். அதெல்லாம் ஆன்ம பொருளே, சகலமும் ஆன்ம பொருள். இந்த ருத்ரம் சமகம்லாம் கேட்டேன்னா அதுல நானே தான் கொள்ளக்காரன், நானே தான் அதை பிடிக்கிறவன் காவலன், நானே தான் பேஷண்ட்டு, நானே தான் வந்து மருத்துவன், எல்லாம் வரும், எல்லாம் எல்லாமே வரும், சகலமும் வரும். ஏன்னா ஆப்போசிட்ஸ் கிடையாது. ஏன் அப்படி பண்றது அப்படின்னுலாம் இந்த மனத்தை வச்சுட்டோ, இந்த புத்தியை வச்சுட்டோ, அதை வந்து நம்ம கூறு போடுற அளவுக்கு அது தன்னை வச்சுக்கல. எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கு, முழுசா இருக்கானா, முழுசா இருக்கு. நம்ம அடங்கணும்ன்றதா முக்கியமே தவிர அதை கேள்வி கேட்கறதுன்றது ஒண்ணுமே கிடையாது. அது என்னதை கேள்வி கேட்கறது? அது அப்படித்தான், அப்படித்தான். அதுக்கு பிறப்பு இறப்பெல்லாம் வந்து ஒரு அங்க நடக்கிறதுன்றது கூட அதுக்கு கிடையாது. ஆன்ம உணர்வுக்கு ஆன்ம உணர்வா இருக்கும்ன்றது கூட தெரியாது. அதுதான் உண்மையான ஞானம். தானாய் இருத்தலே தன்னை அறிதலாம். அதுல இருத்தலே எந்த மாதிரி இருத்தல்? தூக்கத்தில் இருக்கிறது ஒரு வித்தியாசம் நன்னா தெரியும், மனம் இல்லாம இருக்கும் தெரியும். எங்கிட்ட எண்ணங்கள் இல்லை, தனியா நான்ன்ற உணர்ச்சிகள் மூலமாக நான் புரிக்கவே இல்லை, இதெல்லாம் அறுதிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா என்னவா இருக்கும் தெரியாது. இந்த அந்த தருணத்துல அந்த க்ஷணங்கள்ல நான் என்னவா இருக்கேன்னு தெரியாது. அது பேர் தான் ஆன்மஞானம். அந்த உணர்வு தான் ஆன்மஞானம். ஒரு குழந்தைக்கு தான் அழகா இருக்கும் தெரியாது, தான் அம்மனமா இருக்கும் தெரியாது, கரெக்டா? கள்ளம் இல்லாம இருக்கும் தெரியாது. ஆன்மஞானம் தத்தி தத்தி நடந்து வர ஒரு சின்ன குழந்தை மாதிரி. ஞானிக்கும் குழந்தைக்கும் என்ன வித்தியாசம்? அவருக்கு நன்னா தெரியும், என்கிட்ட மனம் தொலைஞ்சு போயிடுச்சு.
என்கிட்ட பிரபஞ்சத்தை காணும், என் உடம்ப காணும், அஞ்சு கோஷங்களை காணும், உணர்ச்சிகளை காணும், எத்தையுமே காணும்பா. துக்கத்தில் இல்லை, ஆனா ஒரு பரிபூர்ண அமைதியோட உணர்ந்து உணர்ந்து அறுதிட்டு அதனோட உவகை வந்து பூத்து குலுங்கிட்டே இருக்கும். மெய்ப்பொருளுடைய உவகை, ஆன்ம பொருளுடைய உவகை, அதே தேகம் இருந்துருக்கும், பார்த்தும் பார்க்காம இருப்பார், கேட்டும் கேட்காம இருப்பார், உடம்பு இருந்தும் உடம்பு இல்லாம இருப்பார், எல்லாம் அந்த ஆப்போசிட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட வந்து சங்கமிச்சு இருந்தும் இல்லாம இருக்கும். பிணைப்பு எங்க நடக்கிறது, பந்தம் எங்க உருவாருது? ஐயோ எனக்கு வந்து இது முடியணும், நான் பார்க்கணும், நான் மனமா அந்த இலைகளுக்கு உட்படும் பொழுதெல்லாம் வந்து பிணைப்பு தான் அது. அந்த மாதிரி ஒன்றும் இல்லைன்னு அந்த மனத்துக்கு எப்போ நடக்கும் அது? அதுவாகவே வாழ்ந்துருக்கணும் ஒரு குரு, வாழ்ந்துட்டு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டுருக்கணும், பால் பை பால் கொடுக்கணும், இல்லாட்டி பிரபஞ்சம் வந்து ஒரு இருட்டுக்காடு, எத்தை எத்தையோலாம் அசியம் பண்ணிட்டு சுத்தின்ண்டே கிடப்போம். அதுவாக்கம் இதுவாக்கம் இதுவாக்கம் எதுவாக்கவும் கிடையாது, ஆனா எதுவும் கிடையாது, யாரும் கிடையாது. ஏன்னா தூக்கம் அப்படித்தான், யாராகவும் இல்லை எதுவாகவும் இல்லை, தேசம் இல்லை அதனால காலம் அடியோடு இல்லை, ஒண்ணுமே இல்லை. அத அழகா சொல்றா, சொரூபம்னே சொல்றா, சொரூபம் இது சொரூபம், அந்த சொரூபம். அதுல இந்த பெரிய திருடன் வந்து கம்ப்ளீட்டா ஒவ்வொரு உடலா அனுபவிச்ச அந்த ஒவ்வொரு உடல்கள் தோறும் என்னென்னவோ உடல்கள், என்னென்னவோ உடல்கள், ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு யோகானந்த பரமஹம்சர் மாதிரி பகவான் கிட்ட கேட்ட மாதிரி எல்லாருக்கும் இந்த கேள்வி வந்துட்டு இருக்கணும். ஏன் இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தணும், ஏன் இப்படி பாவமாக மாறணும், ஏன் அகந்தையா மாறணும்? அது வந்து தொழில் படுற வஸ்து கிடையாது, இப்படிலாம் மாத்தின்னு இருக்கிற வேலை அதெல்லாம் பண்ணல. அதுக்கு உதாரணம், உதாரணம் பௌதிக உதாரணம் சூரியன். சூரியன் உட்கார்ந்துட்டு இந்த நீரை ஆவியாக்கு, அந்த செடியை முளை துளிர் விட செய்ய, இந்த குழந்தைய பிறக்க வைய, பின்னி பிணைஞ்சு கிடக்கு மனமா எல்லாம். நம்ம அஞ்சு புலன்கள் மூலமா உணர்கின்ற அத்தனை அஞ்சு புலன் காட்சிகளும் அதுக்கு அடிப்படையா அந்த காட்சிகளை உணர்பவன் மாதிரி மனம் இருக்கிறதும், அந்த மனத்துல அதை பத்தி அனலிட்டிக்கலா நிறைய புத்தி பேசிட்டு இருக்கிறதும் சகலமுமே மனம், சகலமும். அதனாலதான் அந்த ஏரியாலேயே இல்லாத அளவுக்கு அதை விட்டுட்டு அதை விட்டுடணும், கேள்வி கேட்காம விடணும். பொருமா அந்நிய சிந்தனைய அங்கெல்லாம் வந்து தயங்கக்கூடாது, தயங்கவே கூடாது. தயக்கம் வந்து நான் நல்லவரது, வாசனை நல்லவரது. குழப்பம் வந்து நானுக்கு வந்து பதில் கேட்கறது, ஆன்ம பொருள்கிட்டயே. புரியுதா? எனக்கு நீ பதிலை சொல்லு, அப்புறமா தான் நான் உன்னை நம்புவேன். புரியுதா? ஏன் குழப்பம் வருது? பொத்தேல் போடுறதுக்கு தயாரா இருக்கிறவனுக்கு இரும்பு கரம் போல அதுக்கு தன் கையை கொடுக்கறது. இமையா நாட்டா வச்சுட்டு அப்படியே, இது ஒண்ணுத்துக்கே இது ஒண்ணுத்துக்கே இது ஒண்ணுத்துக்கே இது ஒண்ணுத்துக்கே இது ஒண்ணுத்துக்கே தான் வாழ்க்கை. சோல புத்தியெல்லாம் தொட்டக்கூடாது. புத்தி மனம் விவகரிப்பவர்களாக, வாழ்பவர்களாக, அனுபவிக்கிறவர்களாக, எவர்களாகவும் எந்த நான்களும் எந்த விதத்திலையும் கால தேசத்துக்குள்ள அடப்பட்ட, அங்க அடப்படுற விதமே எண்ணம் தான், எண்ணம் தான். ஒரு பசு கண்ணுக்குட்டி பிறந்ததுன்னா கூட எண்ணம் இருக்காது,
சொத்துன்னு வந்து விழும். உணர்ச்சி உணர்ச்சி பிண்டம் தேகம் உணர்ச்சி பிண்டம் வந்து மனித குழந்தையும் உள்ளுக்குள்ள பீஜங்கள் இருக்கும். ஏன்னா அது ஒரு 3 வயசு வரைக்கும் அதுக்கு அந்த புத்திக்கண் விழிக்காது, மனக்கண் விழிக்காது, எதுவும் விழிக்காது. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பூனைக்குட்டி பிறக்கிறதும் பசு கண்ணுக்குட்டி போடுறது மாதிரி தான் மனித குழந்தை. ஆனால் வித்தியாசம் எங்கே ஆரம்பிக்கிறது? அந்த சுற்றளவில் ஐடென்டிஃபிகேஷன் எந்தெந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக எண்ண ஓட்டங்கள்லையும் எல்லா ஓட்டங்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக தானே ஆரம்பிக்கிறது. ஒரு பிடிவாதத்தில் ஆரம்பிக்கிறது, போக்கிரித்தனத்தில் ஆரம்பிக்கிறது. ஸ்ட்ராங் வேல்யூஸ் எங்கேருந்து வந்துருக்கு? அந்த கிரகிக்கும் திறன் இதெல்லாம் வந்து புத்தி மூலமாக வெளில வரும். 3 வயசு 4 வயசுலேருந்து வரும். ஆனால் அந்த 3 வயசுக்கு முன்னாடியிலேருந்து பழசெல்லாம் பிளர் ஆகிட்டே இருக்கும். இது போன ஜென்மத்து இதெல்லாம் மனித குழந்தைக்கு சொல்கிறோம். அது வரைக்கும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் பேச தெரியாது இல்லையா, பாஷை தெரியாது பெருசாக. 1.5 வயசுக்கெல்லாம் ஒன்றும் வளரும்ல, மழலை மொழி தானே பேசிட்டு இருக்கும். எதுக்கு பின்னாடியும் ஒரு ஆள் இருக்க மாட்டான், எண்ணத்துக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்காது, பேசும். ஆனால் பேசினா என்னன்றது அதுக்கே தெரியாது. ஏன்னா இதெல்லாம் இப்படி ஆக ஆக தான் வந்து பழசு போகணும். ஒவ்வொரு நிஜமாவே ஒரு பள்ளிக்கூடம் நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க. பள்ளிக்கூடம் நடக்குது. 4ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண பையன் அந்த மே மாசமும் ஏப்ரல் மாசமும் லீவில் வெயிட் பண்ணிட்டு புது கிளாஸ்ல போய் உட்கார்ற மாதிரி மானன்ற ஒரு பொய்யன் கிட்ட எல்லாரும் புது தேகத்துல புது ட்ரெஸ்ஸை போட்டு புது இதை போட்டு நான் தான் இங்க இருக்கேன்ற மாதிரி ஒவ்வொரு உணர்ச்சிகள்லையும் திடமா அனுபவங்களா இதெல்லாம் மறைப்புனால வருது. மறப்பு மறைப்பு ரெண்டும் இருக்கு. இந்த சக்தி தான், 3 சக்திகள் இருக்கு. இது மனத்துல மாயா சக்திகள்ல 3 இருக்கு. ஒன்று வந்து அஞ்ஞானம். அஞ்ஞானம் வந்து குருவினால் தான் போக முடியும். அது எடுத்த எடுப்பே அதுதான் அஞ்ஞானம்னா என்ன? இப்படிலாம் ஒன்று இருக்குன்னு எதுவுமே தெரியாது. ஓ, இங்கே கோதாவில் இறங்கிறது புரியுதா? வாழ்க்கையில் ஜம் 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 ஜம்னு குதிக்கிறது. நானாக்கும், பிறந்தேனாக்கும், விளையாடுறானாக்கும், அவன் என்ன சண்டை போடுறானாக்கும், அப்படி இப்படின்னுட்டுலாம் இதெல்லாம் வந்து அஞ்ஞானம். அஞ்ஞானத்தில் ஏற்பட்ட மறைப்புகள் தான் வாழ்க்கை. அஞ்ஞானத்தையும் விக்ஷேபத்தையும், விக்ஷேபம்னா கலைஞ்சு கிடக்குது, கலைஞ்சு கலைஞ்சு கிடக்குது. எந்த மூமெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா மனம் கலைஞ்சு கிடக்கும். ஏன்னா எல்லாரும் எக்ஸிபிஷன்ல தொலைஞ்ச குழந்தைகள் மாதிரி இருக்கும். நம்ம என்ன எக்ஸிபிஷன், நம்ம மனமே தான் எக்ஸிபிஷன் உள்ள. அதுக்குள்ள என்ன பண்ணணும், மேல இந்த ட்ரெஸ் போட மாதிரி இந்த உடம்பு இருக்கே, ஆண உடம்பு இருக்கே, பெண் உடம்பு இருக்கே. ஆவரண சக்தியினாலதான் அஞ்ஞானமும் தழைச்சி வளருது தொடர்ந்து. ஏன்னா இங்க இன்டெலிஜென்ஸ். மறைக்கிற சக்தி என்ன? உங்க அனுபவங்களே உங்களை மறைக்கிறது, உங்க உணர்ச்சிகளையும் மறைக்கிறது. எழுந்த இடத்துலயும் மறைப்பு. எழுந்துக்கும் போதே சினிங்கிண்டு குழந்தை எழுந்துக்கிறது இல்ல, வாயின் தருவியா இன்னைக்கு அப்படின்ட்டு அனுபவத்துக்கு ஏங்கிறது இல்ல. திடமா வந்து யாரும் வந்து நானுன்னு சொல்ல போறது இல்லை. ஆனா அனுபவங்களுக்கு இயங்கும் விதம் வந்து மறைப்பு. உடல் மேலிட்ட திடமா நான் இருக்கான், அவன் இருக்கான், இந்த பையனுக்கு அந்த பையன் இருக்கான், நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு ஆரம்பிப்பான் கத்தாலே. அந்த நானுக்கோசரம் அப்பா நானு, அம்மா நானு, குடும்ப நான்கள், எல்லா நான்களும் அன்னைக்கு வர ஆட்டோக்காரன் வரைக்கும் இருக்கும். புரியுதா? நான் எங்க முளைச்சுனாலும், எங்க முளைச்சாலும், எங்க அது வந்து டைட்டா உடம்பா இருந்து நான் போக மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன்,
எனக்கு ஸ்கூல் பிடிக்கல, டீச்சர் பிடிக்கல, அது பிடிக்கல, இது பிடிக்கல, இது பிடிச்சிருக்கு. எப்படி சொன்னாலும், எப்படி சொல்லி என்ன ஆட்டம் போட்டாலும் மொத்த உலகம் அதுக்கு சேர்ந்த மாதிரி ஆடணும். எனக்கு சொல்றீங்க அப்படியா? எல்லாருக்கும் பொருத்தம், எல்லாம் வருவாங்க. பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் சரி, பிடிக்கலன்னு சொன்னாலும் சரி, அது அப்படித்தானே இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? எவ்வளோ அப்படின்னா, எங்கேயோ வந்து 6 மாதம் வெயிலே இல்லாத ஏதோ கண்டங்களில் சவுத் போலோ நார்த் போலோ எங்கேயோ மாட்டின்டா, 6 மாதத்துக்கு லைட்டே இல்லைன்னா, எப்பவும் பார்த்தாலும் ராத்திரியே அப்படி இருக்க மாதிரி இருக்கிற இடத்துலேருந்து தப்பிக்கிற மாதிரி தான் இந்த தன்னை உணர்றது. தன்னை உணர்றது தொடர்ந்து 6 மாதத்துக்கு உங்களுக்கு லைட்டே இருக்காது, வெறும் என்னமோ ஷேடோ ஷேடோவாக இருக்கும். பள்ளியர்னு சூரிய வெளிச்சம் வந்ததுன்றது இருக்கவே இருக்காது. செங்கேரியில் சில சமயம் வந்து சீசன் ஆரம்பிச்சுட்டுனா, நல்ல மழை ஆரம்பிச்சுட்டுனா, நடுவில் ஒரு 10-15 நாள் அடிக்க ஆரம்பிச்சுட்டுனா, அப்படிதான் என்ன டைம்னே தெரியாது. காத்தால 6 மணிக்கு அப்படி தான் இருக்கும், மத்தியானம் 12 மணிக்கு அப்படி தான் இருக்கும். ஏன்னா எப்போ பாரு மேகம் சூழ்ந்துட்டே இருக்கும். இது ஆன்ம பொருள் ஒன்றுக்கே தெரிஞ்சு பெரிய சூப்ரீம் கர்த்தாங்க. எடுத்த எடுப்புலயே வந்து பெரிய என்ன சொல்றது, டன் கணக்கான வெயிட்டை முதல் உபதேசம் தயார் ஃபர்ஸ்ட் பாட்லயே, கர்மம் பயன் தரல் கர்த்தனது ஆணையால். அவ அம்மாவுக்கு சொன்ன பதில ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலேயே சொல்றது, ஃபர்ஸ்ட் செய்யுள்ளே சொல்றது, கர்மம் பயன் தரல் கர்த்தனது ஆணையால். பிறவிய கர்மம், பிரபஞ்சமே கர்மமயம், வானம் விரியறது கர்மமயம், வானம் எனக்கு தெம்படுறது கர்மமயம், அதுல நான் இருக்கிறதா நினைக்கிறது கர்மமயம், காத்து சொல்றது கர்மமயம், 5 பூதங்கள் எல்லாம். மனிதன் வந்து எடுத்து எடுப்புல ஏற்றப்பா இருக்கான். அவன் என்ன நினைச்சுக்கிறான், நான் வந்து காத்த ஃபீல் பண்றேன், நான் புயலை ஃபீல் பண்றேன், நான் வெக்கைய ஃபீல் பண்றேன் அப்படின்னு தன்னை பிரதானப்படுத்தின்றே மறைச்சுட்டே இருக்கான். விட்டே கொடுக்க மாட்டேன்றான், நானே விட்டே கொடுக்க மாட்டேன்றான், என்னடா இப்படி காத்து அடிக்கிறது அப்படி சொல்லி விலகறான். புரியுதா? என்னடா இப்படி வெயில் பெய்யுது, வெயிலா இருக்கு, விலகறான். தாபத்திரயங்கள் சொல்றல்ல, இந்த 3 தாபத்திரயங்களும் பல விதங்கள்ல வந்து ஜென்மங்களை போயிட்டே இருக்கு. கூர்மை கூர்மை கூர்மை, அவ்வளோ கூர்மையோட உள்ள பொறுமை காத்து வெறுமனே வெறுமனே இருக்கணும். அந்த வெறுமனே இருக்கிறதுன்றது மனதுக்கு தெரியாத விஷயம், புத்திக்கும் தெரியாத விஷயம், இல்லாட்டி எதையாவது மாற்றி வச்சுக்கோம், தன்னை எப்படியாவது மாற்றி வச்சுக்கோம், எப்படி மாற்றி வச்சுக்கோம், அப்படி வச்சு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கோம். மனுஷா கிட்ட அதுதான் நடக்கிறது, அஞ்சறிவு கிட்ட வந்து அதெல்லாம் கிடையாது, பிரச்சனை கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக ப்ரமோஷன், ஸ்ட்ரெயிட்டாக ப்ரமோஷன், புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி. தக 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 தகதகன்னு அது வந்து இச்சாசக்தியோட, இச்சாசக்தி இருக்கு, இல்லாட்டி ஆன்ம ஞானமே இதுவா போயிடும். இச்சாசக்தி இருக்கிறதுனாலதான் என்ன பண்றது, எந்த அளவுக்கு அங்கங்க அந்த உணர்வு வந்து தன்னை மனமா அப்படி காமிக்கிறதோ அந்த இடத்துல கல்லு கல்லா நிக்கிறது, மண்ணு மண்ணா நிக்கிறது, ஜலம் ஜலமா மாறுறது, ஆகாசம் ஆகாசமா மாறுறது. அதாவது தொழில் படுற ஊடகமே இல்லாம நடத்திட்டு இருக்கு. நடுவுல வந்து சூரியனுக்கும் இந்த புல்லு துளிர் விடுறதுக்கும் நடுவுல எந்த கனெக்ஷனும் கிடையாது. அது எங்கேயோ இருக்கு, இது எங்கேயோ இருக்கு, ஜஸ்ட் சந்நிதியில இங்க வந்து அதுக்கு முன்னாடியே உள்ள ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. எங்கேயுமே ப்ராசஸ் நடக்காம இல்ல, எல்லாமே ஆன்ம சந்நிதியில். நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி எங்கெங்கயோ கேலக்சிஸ் யூனிவர்சஸ் எல்லா இடத்துலையும் அம்மயமா ஆள் இருக்கா இல்லை,
உயிரோட்டம் இருக்கு இல்லை, கேசஸ் இருக்கு இல்லை, ஃபைவ் எலிமெண்ட்ஸ் மீதி எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லை. ஆனால் அம்மயமா அப்பொருளா இருக்கிறது வந்து ஆன்மாவனுடைய மனம்ன்ற சக்தி. உண்மையில காலம் இல்லாதனால்தான் அவ்வளோ பெரிய ஸ்பேஸ், இன்ஃபினிட் ஸ்பேஸ். உண்மையில ஸ்பேஸ் இல்லாதனால தான் அதனோட சந்நிதியே ஸ்பேஸ் அடிக்கும், மறைப்பும் அதனோட மறைப்பு. ஸோ என்ன பண்றான், விசாரிக்கிறவன் என்ன பண்றான், அடங்க ஆரம்பிக்கிறான். வேற எந்த பாதையிலையும் அடையிறது முடியவே முடியாது. நீங்க பக்தி பண்றதுக்கு நீங்க ஆயிடுவீங்க, பக்தனா மாறிட்டீங்கன்னா அதுவே பெரிய ஸ்டம்பிளிங் பிளாக். விசாரத்துல தான் விசாரிப்பவையும் சேர்த்து அழிச்சுட்டே போயிட்டு இருப்போம். எப்படி வந்து திரியும் தீஞ்சு போறது, மெழுகும் உருகி போறது, ஒளி மாத்திரம் வெளில வந்துட்டு இருக்கு கடைசி வரைக்கும் இல்லையா, ஃபியூயல்ல. அதுதான் விசாரப்பாரு. இங்க வந்து வளர விடுறது மீதி எல்லாம், சரிதா? மீதி யோகம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுதான் பகவான், இதுதான் நேரான மனத்தின் உருவை மறவாது உசாவ, மனமென ஒன்றிலை உந்தி பெற, மார்க்கம் நேராகும் இது உந்தி பெற. எப்படி எப்படி பார்த்துருக்கணும், அது ராஜபாட்டையில உட்கார்ந்து வந்துருக்கணும் பகவான், உட்கார்ந்து வந்திருக்கு அது விட்டு உள்ள. அங்க வந்து அனுபவம் கிடைச்சிருக்கு மதுரையில, அதுல ஃபுல் சரக்கு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சிருக்கு. இங்க வந்தப்பவும் விடல. உலகம் அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு 40 வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம். ஆனா அது 40 வருஷம் படம் போட்டு மொத்த சைஸ் ஆகிடுச்சு, மொத்தத்தை அற்புதமான விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்தை மிஸ் பண்றவனுக்கு எந்த விஞ்ஞானமும் முழுமை கொடுக்காது, ஆப்ஜெக்டிவ் சயின்ஸஸ் எல்லாம் முழுமை கொடுக்காது. இதை பார்த்துட்டா அதுக்கெல்லாம் கரெக்டா ஆன்சர் தெரியும். குவாண்டம் என்ஜினியரிங்க்கு தெரியும், குவாண்டம் பிசிக்ஸுக்கு தெரியும், எல்லா ஃபோர்ஸஸை பத்தியும் தெரியும், இந்த சூப்பர் சிமெட்ரி, காட்ஸ் பார்ட்டிக்கல், டார்க் மேட்டர் அப்படி இப்படின்னு சொல்ற எல்லாம் வந்து கரெக்டா வந்து உட்கார்றது. எல்லாம் தப்பான இடத்துல தப்பா விரயம் நடந்துட்டு இருக்குன்றதும் தெரியுது. அங்க என்னப்பா இருக்கு சொல்லு, அணுக்குள்ள என்னத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு, பாக்குறவன் யாரும் இல்லை பார்க்கணும். அந்த புத்தியில எப்படி ஒன்னு, நீ ஒரு சயின்டிஸ்ட் இன்னொரு சயின்டிஸ்ட், உனக்கு அவனுக்கு எப்படி பேதம் வந்தது இல்லையா? அறிவு தானே இங்க வந்து சகலமாவும் தோன்றி அதுல மனிதன் வந்து நான் தான் இங்க ஆள பிறந்தவன் மாதிரி அந்நியப்படுத்தி, கடவுளை அந்நியப்படுத்தி உள் கடக்க வேண்டியத வெளியிலையும் கொண்டு வச்சு அதையும் கடக்கிறதுக்கு பார்க்கணும், புரியுதா இல்லையா? அவன் பண்றது அதுதானே, ஒரு அணுவை பகுத்து நீயே உட்கார்ந்து என்ன பண்ண போற, அதுக்கு மேல கேட்சட் கிடையாது, என்ன பண்ண போற, குவாண்டம் ஃபீல்டுக்கு கீழே ஒன்றும் கிடையாது, உங்க எண்ணமே குவாண்டம் ஃபீல்ட கடந்ததாச்சு, சரார் சரார் சரா 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 உள்ள லைட் தெரிஞ்சு இருக்கிறது பேர் தான் எண்ணம் நினைப்பு. அந்த லைட்டை கூட வந்து என்னன்னு விசாரிக்கிறார் ஞானி, அந்த லைட் கூட என்ன அப்படி போறேன் இப்படி போறேன் அது அது இது இது எல்லாம் போறேன் ஃபிளாஷஸா போயிட்டு இருக்கு, உண்மை இல்லையே, மொத்தமா இல்லாம இருக்கங்க தூக்கம் சொல்லிட்டு. அதனால தூங்கியும் தூங்காம இருப்பாருங்க, உடம்பு தூங்கும், பேரறிவுக்கு நல்லா மொஷின் உட்கார்ந்து உள்ள, புரியுதா? ஒண்ணும் இல்லாம தூயம் கிடக்கேன் அப்படின்னு தெரியும். மூணு தானே சொல்றார் உணர்ந்தவர்னுடையது, என்ன சொல்றார் வண்டி துயல்வானுக்கு ஒரு பாட்டு இருக்கு இல்ல, பியூட்டிஃபுல்லா சொல்றாரு பாருவா, பாப்பமா ப்ளூ புக்குங்கம்மா, வண்டி துயல்வானுக்கு ஆன தொழில் நிஷ்டை உறக்க. நிஷ்டைன்றது என்ன, சதா சதா அதுலயே கிடக்கிறது. ஆமா,
உறக்கம் இருக்கு. ஊன உடலை தூங்க வைக்கிறது உறக்கம். மூக்க நடி அதுல சார் வண்டி செல்லல் நிற்றலோடு முடிவோம். முப்பத்தி ஒன்னு வண்டி துயில்வானுக்கு அவ்வண்டி செலல் நிற்றலோடு வண்டிதனே உற்றிடு தன் மானுமே வண்டியாம் ஊன உடலுள்ளே உறங்கு மெய்ஞானிக்கு ஆன தொழில் நெட்டை ரக்கம். எல்லாருக்கும் மூணு ஸ்டேட், தனக்கும் மூணு ஸ்டேட்டுன்ற வண்டி ஓட்டுறின் இருக்கிறவனுக்கு என்ன, வண்டியில் வண்டி போயின் இருக்கு, வண்டியில தூங்கிட்டு இருக்க மாதிரி அதை உவகைக்கு கொண்டு அவமானத்துக்கு கொண்டு வர, வண்டி போயிட்டே இருக்கு, அவனே கொடுத்துங்குவான், வண்டி ஓட்டுறவனே கொடுத்துவான். ஏன்னா அது ரெகுலராக போகிற ரூட்டாக இருக்கும், ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தேடும், அதுக்கு போய் போய் அதுக்கும் பழகும், அது மாடுங்கள்ட்டமாக போயிட்டு அப்படி வந்து விவகார தசையில் கம்ப்ளீட்டாக மனத்துக்கும் புலனுணர்ச்சிகளுக்கும் எல்லாத்துக்குமே வந்து அவர் இருக்க மாட்டார். எல்லாருக்கும் 6 மணிக்கு சூரியோதயம் இருக்கும், அவருக்கும் சூரியோதயம் இருக்குது இதே பூமியில், யாருக்கு, ரமண பகவானுக்கும், ஆனால் அங்கே இருக்க மாட்டாரே. என்ன சூரியனே பொய்யாச்சு, சூரியனே பொய்யன்னா சூரியனை எது ஆட்டி படைச்சிட்டு இருக்குன்ற பொருளை உட்கார்ந்தா தானே அந்த சூரியனை அலட்சியம் பண்ண முடியும், கரெக்டாக உதாசீனம் பண்ண முடியும். உலகத்தை எப்படி உதாசீனம் பண்ண முடியும், ஒரு குகையில ஒரு 16 வயசு பையன் எப்படி வந்து போய் உட்கார முடியும், பெருக்கெடுத்து எல்லார் பத்தியும் வெளியில இழுத்து விட்டுருக்கு பௌதிக விஞ்ஞானம், எல்லாத்தையும் நம்பரா, எல்லாத்துக்கும் தங்களுடைய புலன்களையும் மனத்தையும் கொடுத்து நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது கம்ப்ளீட் அபவுட் டர்ன், ஒரு 8 அஞ்சுக்கு அஞ்சோ இருக்கிற ஒரு இருச்சு குகையில ஒரு பாதாள லிங்கேஸ்வர கிட்ட அப்படியே பேசாம உட்கார்ந்து, அது என்ன நடக்கும், அது என்ன முடிஞ்ச ஸ்திதி, பூர்ணஸ்திதி, வெளியில ஓடி இருக்கிற கோடான கோடி மக்கள் பைத்தியக்காரர்களா, அப்படி வருமானா தைரியம் உதாசீனப்படுத்துறதுக்கு என்ன, அது பண்ணும் அதுக்கு ஆட்பட்டா, அதாவது ரொம்ப ஆசாசியா அவனும் லவ் பண்ணிருக்கா, அவனும் லவ் பண்ணி கல்யாணமும் எடுத்துனான், அவன் பொசசிவ்னஸ் கோர்ல இருந்தான்னா எப்படி இருப்பான், அந்த மாதிரி எல்லாரையும் பொம்மநாட்டி ஆக்கி தன்கிட்ட வச்சுட்டே இருக்கும். அந்த பக்கம் என்ன பார்வை, இந்த பக்கம் என்ன சத்தத்தை கேட்கறது, ஏன் மூச்சு விட்டுருக்க தனியா, அப்படி பொசசிவ்னஸ்னோட கோர் வந்து ஆன்மப்பொருள். இல்லாட்டியே தெரிஞ்சான சமுதாயம் அப்படி பாடுறாங்க, காதலாகி கசிந்து கண்ணியும் எத்தனை வயசு, 4 வயசு 5 வயசு பையன் பாடுற பாட்டாது. அதே தான் பகவான் ஒரு இது பூரா அலக்கழிக்கிறீன்னே அதுல ஆசையா ஓயாம அந்த ஊடல் கூடல்ல திளைக்கிறாரா இல்லையா, இந்த உலகம் என்ன நினைச்சிருக்கு, ஒரு ரிஷி ஒரு ஞானி அப்படின்னா என்ன நினைச்சிருக்கு, அந்த உடம்ப கடந்து உணர்ச்சி செத்து போய் மரத்து போனவ மாதிரி இருக்கணும், அப்படி கிடையாது. எல்லா புலன்கள் நல்லா இருக்கு, உடம்பு நல்லா இருக்கு, ஆனா அங்க வாசம் பண்ணலையே, ஆட்கொள்ளப்பட்டு விட்டாரே,
அருணாச்சலனால அந்த ஆட்குழல்னாலதானே எல்லாமே எல்லாம் பிடித்த மொட்டை அடித்து என்னை வெட்ட வெளியில் நீ நட்டமாடினை என்ற அருணாச்சலம். மொட்டை அடிக்கிறதுன ஒண்ணும் இல்லாம நீன்றதே இவர் ஒண்ணும் இல்லாம பண்றது அதுக்கு ஊனா இருக்குது. புரியுதா? இவர் கொடுக்காம அது நடக்காது. ரெண்டும் பேசிட்டு வந்ததுகள். புரியுதா? அப்படி அந்த பொண்டாட்டியோ சேர்ந்து வந்ததுதான் இந்த ரமணர். என்னவோ அருணாச்சலனர் இனிமேதான் இது பண்ற மாதிரியும் அதெல்லாம் உலகத்துக்கு கொடுத்த பாட்டுகள். எவ்வளவு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ன்றது காமிக்கிறது. இன்டிமசி டு த கோர், பாசசிவ்னஸ் டு த கோர். கம்ப்ளீட்டா ஆனந்த கழிப்புல குடும்பம் நடத்துறதுதான் அக்ஷரமண மாதிரி. அதனாலதான் நான் கொடுக்க மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், செய்யுள்ள கொடுக்குறேன். என்ன வேணா நீ பிடிக்கும் மீதி செய்யலுக்கு மாத்திரம் கொடுத்தாக்கா அவரு கொடுக்கல, எந்த செய்யுளுக்கும் கொடுக்கல. செய்யுள்ள நிறைய டைமென்ஷன் இருக்கு. ஒண்ணு ஒண்ணுத்துலயும் கன கனமா வெயிட் இருக்கு. ரசிச்சு கழிச்சது செய்யுளா வந்திருக்கு. வாழ்ந்தது இது பரம்பொருள் இங்க வந்து நம்மளோட உடம்போட இருந்து வாழ்ந்தது வந்து செய்யுளா வந்திருக்கு. நீ என்ன வேணா இன்டர்பிரட் பண்ணிக்கும், யார் வேணா என்ன வேணா எத்தனை வேணா ஒரே எழுதும். பகவத் கீதைக்கு லட்சோப லட்சம் ஒரேகள் வந்துடுத்துல, யாக்கியானம் 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 யாக்கியானம். அதுவே அவதாபடுத்தல மத்த ஆளுக்கு திட்டி எழுதுறதுக்கு தெரியுமா? ஆளுக்கு ஆளொரு பொழிப்புரை கிரிக்கையும் ஆருக்கும் விளங்காததான் அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்றார். பெரிய பெரிய அறிஞ்சவர் புத்தர். கிரகணாதி கிரகணங்களுக்கு அப்பாலுமே ஒரு அசகாய சக்தி உண்டாம். ஆளுக்கு ஆளொரு பொழிப்புரை கிரிக்கையும் ஆருக்கும் விளங்காததான். அது என்னவோ பாப்பா கிட்ட வந்து அதெல்லாம் வரணும்னு இருந்தது. அவரும் வந்து வாயிடுந்து கொடுத்து வர கிட்ட அதுக்கு பதிலும் கொடுத்தேன் நான். கிறுக்குபவன் யார் என்ற விளக்கம் அதில் சருக்கலில கிறுக்கல்களும் தெளிவே ஆகும்னு கொடுத்தேன். எல்லாத்திலையும் மூலத்தை நீ பாரு, மூலத்தை விட்டுட்டானுங்க செய்யவில்லை அப்படிதான் கொடுத்துருக்க. கிரகணாதி கிரகணங்களுக்கு அப்பாலுமே ஒரு அசகாய சக்தி உண்டாம். அதுக்கு அசகாய சக்தியின் மூலம் அதை உள்நோக்கின் அசகாயம் ஒன்னிலை நிலையாகும். எல்லாத்தையும் கழி சர்ஃபேஸ்ல சூப்பர்ஃபிஷியலா வாழாத, தைரியமா நம்பி உள்ளே நில். அதுதான் அந்த செய்யுள்ள கொடுத்துருக்கேன். பதில் செய்யுள்ள அவர் கிரேசி மோகனுக்கு தான் கொடுத்தேன். அவரு கொடுத்து சொல்லி வாங்கிட்டார். பெரிய புக்லெட் எல்லாம் வாங்கிட்டார். அசகாய சக்தியின் மூலம் அதை உள்நோக்கின் ஒரு எண்ணம் வந்ததுனா கூட என்ன அப்படின்னு பார்க்கணும். ஒரு உருப்படியே இங்க இல்ல. எண்ணுவதற்கு ஒரு உருப்படி இல்லை. ஒரு 2 வயசு வரைக்கும் குழந்தை அதை விளக்கின்னு இருக்கு. அஞ்சனி விஜயம் பிரபஞ்சமா அது சொல்லிட்டே இருக்கு. நாங்கள் எங்களுக்கு மனம் கிடையாது, எங்களுக்கு யோசனை கிடையாது, எங்களுக்கு புத்தி கிடையாது. அஜாக்கிரதையா இருந்து ஜஸ்ட் லைக் தட் புலிக்கு இறையாயிடுவோம். இயற்கை சீற்றங்களை நாங்கள் மாட்டிப்போம். அங்க வந்து என்ன ஜனனம் வாழ்வு மரணம் நோயுறுதல் எல்லாம் நம்மள மாதிரியே நடக்கிறது. ஆனா எல்லாம் வந்து அடுத்த நிகழ்ச்சி. இன்செக்யூரிட்டி தான் அதனுடைய தாத்பரியமே. அங்க செக்யூரிட்டியே கிடையாது. ஆன்ம பொருள்ல எண்ணங்கள் கிடையாது, தனி உணர்ச்சிகள் கிடையாது, ஒதுங்கவே முடியாது. அந்த நம்பிக்கை எப்ப வரும்? அங்க உட்கார்ந்து அதை பார்த்துட்டு இருக்கும் பொழுதுதான் அந்த நம்பிக்கை வரும். சந்நிதியில உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய பெரிய அவதார புருஷரா எத்தனை யுகங்களுக்கு கழிச்சு இது நடந்ததோ அந்த நிகழ்வு. நம்ம 4 யுகம் நம்ம தெரிஞ்சு சொல்றோம்.
ஆனா அப்பேற்பட்ட விஞ்ஞானம். இதுக்கு மேல ஆன்மீகத்துல பகவானை தாண்டி ஒன்றும் கிடையாது. அப்புறம் பகவான் விட குயிக்கஸ்ட் எதுவும் கிடையாது. நீ ரெடியா, அதுக்கு முன்னாடி நான் ரெடி அப்படின்ற, புரியுதா? அஷ்டாவக்கரர் மாதிரி, புரியுதா? ஒரு குதிரை குழம்புல காலை வச்சு இன்னொரு சேனத்துல ஏறி அப்படி போடுறது, அதெல்லாம் ரொம்ப லேட்டுப்பா அப்படின்றார் அப்பவே. அதெல்லாம் ரொம்ப லேட்டுப்பா, வேற என்ன பண்றது? அவ இந்த மாதிரி உதாரணம் கொடுத்துருக்கா, அவ்வளவுதான். எப்படி சொல்றது? சந்தாபயதி ஆபாத தலமஸ்தக அப்படின்னு வருது விஷ்ணு சூக்தத்திலேயே, அது ஒரு சூக்தத்துல. சந்தாபயத்தின்னா இளஞ்சூடம். நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து தூங்கிட்டு கிடப்போம் ஆழ்ந்த உறக்கம், இந்த சைடு வந்து மனமா இன்னும் வரல. அந்த இடத்துல வந்து ஒரு இளம் சூடான ஒரு ஆன்ம உணர்வு இருந்துட்டே இருக்கு. ஆன்ம உணர்வுனாலே ஒரு இளம் சூடு இருக்கு. ஆ பாதம்னா நான் உள்ளங்கால் முதல் மஸ்தகன்னா மண்டைய ஒட்டு வரைக்கும், ஆ பாத தலை மஸ்தக கீழேந்து பாதாதி கேசம்னு வாழ் உள்ளங்கால்ல இருந்து உச்சி தலை உச்சந்தலை வரைக்கும். ஆ சந்தாபயதி ஒரு 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 இளம் சூடு எல்லா இடத்துலயும் இருக்கு. இடம்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அவ்வளவு டீட்டெயிலா விளக்குறாங்க சூத்திரங்கள், சயின்ஸ் மாதிரி விளக்குறாங்க. நீவார சூகவத்தன்மை பீதா பாஸ்வத் அனுபமா. அனுபமான அர்த்தம் உபமானத்துக்கு கடந்ததான். அது உபமானம் எல்லாம் சொல்ல முடியாதுப்பா. நெல்லு வந்து இப்படி நெல் மணி இப்படி கவுத்து வச்சு அதுக்குள்ள அந்த மஞ்சள் கலர்ல இருக்கு இல்லையா, அது வந்து அதுக்குள்ள வந்து ஜொலிச்சுன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றா. எங்க இருக்குது அந்த தூக்கம்? இங்க வந்து நினைவு இல்லை, நினைவு கிடையாது. வெறும் பாவங்களா பொருளை ஆரம்பிக்கிற ஸ்திதி பொறுமை. பாவம் ஃபிகரேட்டிவா நீங்க வந்து யோசிக்கல, எண்ணம் வரல. எண்ணம் எல்லாம் ரொம்ப தூரம் போயிட்டோம்னு அர்த்தம், எண்ணம் வரல. இந்த சைடு தூக்கம் ஃபுல்லா போல, ஆனா வெறும் ஒரு பாவம் இருக்கும். அது உடம்பு பாவம் கூட கிடையாது, புரியுதா? அவன் நுணுக்கம் வந்தாதான் தெரியும். நுணுக்கத்துக்கு ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம பார்க்க 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 அது வேக வேகமா வரும். நம்ம இன்டென்சிட்டி கூட்ட கூட்ட அது வேக வேகமா வரும். அது வந்து ஒரு இளம் சூடு. ஊர்துவம் தெரியக்க ஊர்துவம், ஊடும் பாவம்னு தமிழ்ல வேஷ்டிக்கு இப்படியும் நூல் போனோம் இப்படியும் நூல் போனோம் இல்ல, அந்த ஊடும் பாவம் தான் தெரிய கூர்த்துவ. அதி ரஷ்மய தசிய சந்ததா, எல்லா இடத்துலயும் ஊடும் பாவம் போல ஊடுருவி கிடக்கும். இன்னும் கேட்டா எல்லா இடம் தான் வந்து எல்லா இடமா இருக்கிறது. அது ஆன்மஞானம் எங்கேயோவா நடக்கிறது, பிறப்பு எங்கேயோவா நடக்கிறது. பிறப்பு நம்ம வந்து அம்மாவனுடைய கர்ப்பைக்குள்ள ஆரோம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். எந்த இடத்துல அது உயிர் வந்து அப்படி மனம் வந்து ஓகே கிரிட்டிக்கல் மூமெண்ட் வந்தாச்சு நீ ஜனிக்கணும் அப்படின்ற மாதிரியான இத வேகத்தோட வாசனை வேகத்தோட அது இருக்கிற இடம் அந்த கர்ப்பையா இருக்கும். பெருமை அப்படின்னா இடங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வருது. தொழில் பட வேண்டிய இது, ஒரு எலக்ட்ரிஷியன் வரான்னா என்ன பண்றான், கட்டிங் பிளேயர் கொண்டு வரான், ஸ்க்ரூ டிரைவர் கொண்டு வரான், ஸ்பேனர்லாம் கொண்டு வரான் வேலை பண்றதுக்கு இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி அந்த மனம் வந்து மாயா மனம் வாசனை மனம் அது சங்கல்பிச்சுடுத்துன்னா ஓகே நல்லா இருக்க மாதிரி இருக்கேன்றதுக்குள்ளே எல்லா ஊடகங்கள்லாம் வந்து நிற்கும். என்ன மனமும் வந்து போகும். அதுதான் மாயைக்கு வந்து எல்லையே இல்லை. இங்க யாரை கண்டோம், எந்த பிறவியை கண்டோம், யாரை கண்டோம், நம்ம வந்து மிரண்டோ நிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, மகிழ்ந்து நிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை,
மகிழ் பவனும் மரண பவனும் உன்னுடைய மனத்தினுடைய போய் கொத்து. தூக்கம் அப்படியே நடக்கிறது கரெக்டா, எந்த இடத்துல அப்படியே சாப்பிட்டு கொண்ட நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான், தலை சாட ஆரம்பிக்கிறது, அங்கேயே உள்ளே போயிடுறது, லைனா ஸ்டே 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 ஸ்டேயா உள்ள போயிடுறது இல்லையா. ஃபர்ஸ்ட் உடம்பு தளர்ந்து போயிடுது, உடம்பு உணர்ச்சிகள், உடம்பு உணர்ச்சிகள் இருந்து டிட்டாச் ஆகிடுறோம். அப்புறம் எண்ணங்கள் வந்து அன்னைக்கு அனுபவிச்சது, அன்னைக்கு பேசினது, அன்னைக்கு பார்த்தது, அது இது இல்லாட்டி போன வார்த்தது, நாளைக்கு பண்ண போறது அப்படின்னு அதெல்லாம் தெம்பில்லாம அப்படி டிட்டாச் ஆகிட்டே இருக்கும் கரெக்டா. எண்ணங்கள்லாம் அதுக்கப்புறம் உணர்ச்சிகள்லாம் நீர்த்து போக ஆரம்பிக்கும், ஒண்ணுமே இருக்கு, டேட்டு அவ்வளவுதான், கொடுத்துட்டான். ஏதோ ஒரு சனத்துல மனம் இல்லை, கிளியரா மனம் இல்லை, மனம் வருது, மனம் வரும்பொழுது உடம்பு வருது, உலகம் வருது, மனம் போகும்பொழுது சகலமும் போகுது. இது வந்து நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், எல்லாம் வந்து டெத்து வந்து இவனுக்கு நடக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த பாடியோட பாடியோட போட்டுண்டு போட்டுண்டு போட்டுட்டு மனத்தை மனமா உணர்றதுக்கு வந்து நல்லா வந்து உள்ளுக்குள்ள பார்த்து 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 காட்சிகளை கடந்த பார்வையா நம்மளுடைய புறக்கண்களும் ஆகணும், மனத்துல நினைப்புகளும் அப்படியே டாப்ஸி தருவின்னு வேலை உள்ள அப்படியே திருப்பி போடுறது புரியுதா. ஆனா இங்க ஒண்ணும் இல்லை, இங்க போ, இங்க போ, இங்க போ, மனத்துக்குள்ள போ. அற்புதானா என்ன கோட்டை மாதிரி கிடக்கு, ஒரே பாவம், சத்பாவம். இந்த திருடர்கள் உள்ளம நுழையிறான், உள்ளம நுழைஞ்சாலும் இல்லாம பண்ணிடுறான், இல்லாம பண்ணிடுறான். பொருள் பொருவா அந்த இன்னொரு உபதேசம் வந்து இருநூறு செய்ய இருக்குல்ல, சத்பாவத்தில் இருத்தலே சத்பாவத்துல இருக்கிறது பரிபூர்ண சரணாக. சத்பாவம்னா என்ன, இதெல்லாம் பொய் பாவம். ஆமா ஆமா ஆமா, பாவ பலத்தினால் என்ன பாவம், இந்த பாவம் தான், இந்த பாவம் இருக்குல்ல. இப்ப வந்து எனக்கு தனி சாப்பிடணும், பேசணும், அதை போய் பார்க்கணும், இதை பார்க்கணும்ல, இதில் இந்த பாவம் எல்லாம் இருக்குல்ல, இந்த பாவத்துக்கு எப்படி இருப்பு இருக்க முடியும், இதை நீ தொடர்ந்து பார், அங்க பார்க்கணும்னு நினைக்கிறவன் அவன், இதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன் அவன், நல்லவன் அவன், கெட்டவன் அவன், எல்லா பாவத்துக்கு பின்னாடியும் அப்படியே பார்த்துட்டே வா. பாவனா அதீதம், பாவங்களை பார்த்து இதுல என்னன்னா அவர் சொல்றத யாரும் நம்ப மாட்டேன்றா புரியுதா. அங்க இருக்குப்பா, உள்ள உள்ள இருக்குப்பா, வெளியில இருக்கிறவன் எல்லாம் விட்டுடும், அத்தனை பேரையும் விட்டுடும். எந்த பாவமும் சத்தமும் கிடையாது, பொய் பாவம், தனிப்பட்ட பாவங்கள், பொய் பாவங்கள், பாவங்களை கடந்த ஒரு பாவம் இருக்கு, அது பேர் சத்பாவம் புரியுதா. நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், அந்த ரூம்ல யாரும் இல்லையோனோ அது கிட்டத்தட்ட சத்பாவம் மாதிரி புரியுதா. இவங்க எல்லாம் பொய் பாவங்கள், என்னையும் சேர்த்து எல்லாம் சதா எல்லாம் பொய் பாவங்கள், அந்த யாரும் இல்லையே அது சத்பாவம், நம்ப மாட்டோம், புத்தி நம்பாது, நான் நம்பவே நம்பாது, நானுக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும், அதுக்குதான் இந்த உடம்பு பிடிச்சு கொடுத்து வகையா சிக்கின்றது உடம்பு மூலமா நான் பாவம் மனமாக்கி உலகமாவாக்கி கூட விளையாடுறதுக்கு தான் மீதி பாவங்கள் புரியுதா. அதான் யோசனையே கழிப்பு நிறைய பேர் அந்த காலத்துல வெத வெத ஊன்றிக்கொண்டே இருக்கின்றோம் தெரியுமா, இல்லாத நிலத்துல புரியுதா, இல்லாத நிலம் இதெல்லாம் பயோவா நடக்கிறது, பயாலஜிக்கல்ல நடக்கிறது பாவங்கள்லாம். பிரபஞ்சத்திற்கு புல்லு பூண்டுகள் நம்மளா விதை போட்டோம் வந்துட்டே இருக்கு அப்படின்னா எப்பேற்பட்ட மேசிவ் மேனிபெஸ்டேஷன், ஓயாத, ஓய்வே இல்லாத, ஒழிச்சலூராத, அதிர அதிர
டைட்டா டைட்டா மறைப்பு, புரியுதா? தனி மனத்துக்கு அவன் நடுங்கவே மாட்டேன்றான், அதிரவே மாட்டேன்றான். அதனாலதான் என்ன பண்றது, உடம்ப அசைக்கி கொடுக்கறது. தனியா நான் வந்து மும்முரமா இதுல ஈடுபட்டு போது உடம்ப தாக்குறது, மனத்தை தாக்குறது. சிறு குழந்தைகள் சொல்றது கரெக்டா, பிராணிகள் எல்லாம் நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு செகண்டும் போராட்டமா இல்லையா? ஒவ்வொரு செகண்டும் தனியா அந்த உபாதியில அந்த தேகத்துல ஒருந்து ஒருந்து போயிட்டே இருக்கணும். இப்ப ஏற்பட்டது மைனஸ் ஆற இடம் எங்க, நம்மளுக்குள்ள அந்த பாவம். எந்த பாவமா இருந்தாலும் அந்த பாவத்தை சட்டையே பண்ணக்கூடாது. பாவிப்பவனுங்க இந்த பாவமா இப்ப வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு எங்கிட்ட நினைக்கிறவன் யார் அப்படின்னும் போது அப்படியே நிக்கிறது 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 நிக்கும் அவ்வளவுதான். ஆன பொருள் திருப்பி இன்னொரு பாவமா வந்து காமிக்காது. அடுத்த பாவம் வந்தா நீ எங்கேயோ கைட்டு போயிட்டேன்னு அர்த்தம். அங்க ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணும் கிடையாது. த்ரில்லு இதில்லு எதுவும் இருக்காது. தூக்கம் மாதிரியே இருக்கும், ஆனா ரொம்ப சகஜமா இருக்கும். அது அதுதான் இளம் சூடு. ஆ பாத தலமஸ்தக சந்தாபயதி, பர்ஃபெக்டா உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் அவன் உயிரோட இருக்கிறவன்றவனுக்கு தனிய காமிச்சுட்டு இருக்குல்ல தூக்கத்துல. அது என்ன மெயின்டெனன்ஸ், யாரோட மெயின்டெனன்ஸ், மனத்தோட மெயின்டெனன்ஸ். ஆன்ம பொருளினுடைய ஏஜென்டான நானுடைய மனத்தினுடைய புலன்களுடைய உலகத்தினுடைய மெயின்டெனன்ஸ் தனியா நடத்தின் இருக்கு. மெகா ஹார்ட் டிஸ்கா இருக்கிற மனம், மெகா ஹார்ட் டிஸ்க் புல்லு பூண்டுல இருந்து நம்ம வரைக்கும். இத பார்ப்போம். வண்டியில் தூங்கும் ஒருவனுக்கு அந்த வண்டியானது சென்று கொண்டிருப்பது நிற்பது, வண்டியிலிருந்து மாடுகளை தனியாக அவிழ்த்து விடுதல். மூணு ஆக்ட் சொல்றாரு. வண்டி செல்லுவது, அப்புறம் அவன் இறங்கி போய் ஒரு டீ சாப்பிட்டு வரலான்ட்டு போறான். வண்டி நிக்கிறது, வண்டி மூவ் ஆகல நிக்கிறது. போராட்டம் மூணு இருக்கு, மூணு ஸ்டேட். ஞானிக்கும் உறக்கம் இருக்கு, நிஷ்டை இருக்கு. ஆனா அவரோட தொழிலே கிட்டத்தட்ட நிஷ்டை தான். அது ரொம்ப ஒண்ணுமே கிடையாது, விழிப்பே கிடையாது. இது விழிப்பே கிடையாதுமா? நீங்க இப்ப தொழில் நினைச்சுன்னா உடனே விழிப்பு நினைச்சுக்கிறீர்கள். சூரிய உதயம் அவரும் ஏதோ நித்திய கர்மங்கள்ல கூட இருக்க மாட்டோம். குளிக்கும் போது கூட எந்த இதுவும் கிடையாது. எல்லாத்துக்குள்ளயும் அது ஊடுருவி நிற்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? அவ கோதை சொல்ற மாதிரி தான், ஆண்டாள் சொல்ற மாதிரி தான். உண்ணும் உணவு, தின்னும் வெற்றிலை, பருகும் நீர், எல்லாத்துலயும் அந்த கண்ணனை பாக்குறேன்றாங்க. அப்படி போயிடுது, அது போயிடும். நீங்க வெளி டிராவலே இல்லம்மா, உள்ளதான். உங்களுக்குள்ளதான் அகழ்ந்து 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 அகழ்வாராய்ச்சி, அக ஆராய்ச்சி வந்து அகழ்வாராய்ச்சி. வர்ணிக்க வார்த்தை டிலைட் தெரியுமா? கண்டிப்பா அடைஞ்சிருவேள், சந்தேகப்படாதீங்க, அடைஞ்சிருவேள. அப்புறம் நீங்க கூத்தாடுவேள், ஒருவா பைத்தியம் பிடிச்சு கூத்தாடுவேள். இவ்வளவுதான், இவ்வளவுதான், அவ்வளவுதான். அது என்ன பண்றது, மதத்துனால இவ்வளவு பெருசா எடுத்து என்ன பவானி? புரியுதா? எல்லாம் புரியுதா? புரியுதா? மாமா நீங்க நிற்பது, வண்டியிலிருந்து மாடுகளை தனியாக அவிழ்த்து விடுதல் என்ற மூன்றையும் போன்றதே. வண்டி வண்டியில் தூங்கும் ஒருவனுக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது இல்ல. ஆனா அவன் வந்து ஐயா நீங்க உங்க வண்டி எங்க போதா அப்படின்னு ஏறினான். நானும் அதே ஊருக்கு தான் போறேன். உங்க வண்டி எங்க போதா? ஆசாமி ஏறிக்கவன்தான், அவ்வளவுதான். ஏறி படுத்தவன் தான். வண்டி போயிட்டு இருக்கும் பொழுதும் அவன் உடம்புக்குள்ள இல்ல, புரியல. வண்டி நிந்து அவன் போய் சாப்பிட்டுட்டு வந்திருக்கான், அப்பவும் இவன் எழுந்துக்கல, புரியல. அதாவது வண்டி நிக்கிறது வித் மாடு, மாடு அப்படியே பூட்டப்பட்டு இருக்கான், அவன் போய் சாப்பிட்டு வரான்.
அந்த ஒரு மணி நேரமும் இவனுக்கு பிரக்ஞை இல்லை. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படி ஓட்டிட்டு மாடை பிரிச்சு ஒரு இதுல போய் கட்டிட்டு அதை மேய விடுறான் கொஞ்ச நேரம், அதையும் இடைப்பாற விட்டு அதையும் நிழல விட்டு தண்ணியை காய்ச்சி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். அப்பவும் இவன் எழுதுக்கல. ஒருமா மூணு சீட்லயும் இருக்கான இது எல்லாம் அந்த மாடோட நடக்கிற அத்தனையும் வந்து இந்த ஞானிக்கு வந்து அப்படியே ஞானமயமா இருக்காரு. வண்டி போறதுன்றது விழிப்பு நிலை, விழிப்பு நிலை விவகாரம், விழிப்பு நிலை நானுடைய கோட்டை, பொய்க்கோட்டை, சூரியன் வரைக்கும் பொய்க்கோட்டை. அதனாலதான் விசாரத்துல வந்து நம்ம இங்க வந்து கேப்பே விடக்கூடாது. ஆன்ம ஞானம் மாத்திரம் ரொம்ப துல்லியமா இருக்கும். அந்த இதுல இந்த சயின்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மைக்ரோஸ்கோப்பை வச்சுட்டோ டெலஸ்கோப்பை வச்சுட்டோ பெரிய பெரிய ஃபார்முலா எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கா பாருங்க, சயின்டிபிக் ஃபார்முலாஸ் எல்லாம், அதெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தி இருக்குது, இயற்கையை உபயோகப்படுத்திக்கிறதுக்கு. ஆனா உபயோகப்படுத்துறவனுடைய விஞ்ஞானத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நிக்காது. உபயோகப்படுத்துபவன் ஏவன். ஃபார்முலா இந்த உலகத்துல எங்க வேணா வேலை பண்ணும். ஆமா, இந்த மூன்று நிலைகள்ல வந்து வண்டி செலல்ன்றது வந்து கம்ப்ளீட்டா வந்து விழிப்பு நிலை, ஞானியனுடைய விழிப்பு நிலை. வண்டி அப்படியே நெற்றல்ன்றது தூக்கம். மாடுகளை அவிழ்த்து விடுதல்ன்றது கம்ப்ளீட்டா அஞ்சு கோஷங்களை இல்லாமல் நிஷ்டையில் இருக்கு, அப்சல்யூட் நிஷ்டை. தெரிஞ்சு தெரிஞ்சுன்னா யாரோ ஒருவருக்கு இல்ல, அதுவாகவே இருத்தல். ஏன்னா அவர் வந்து இங்க வந்து உபதேசிக்க வந்துட்டார், அவருக்கு ஜாப் இருக்கு. எல்லாரும் கேட்டான் என்ன என்ன நீங்க வரைஞ்சிட்டீங்கன்னா நீங்க போக மாட்டேத்தானே, என்ன அவ்வளோ அங்கதான் கருணை வரும், அங்கதான் பெருங்கருணை பேராரே. ஏன்னா ஆன்ம பொருளுடைய லட்சணம் அது. ஏற்பட்ட பிரம்மாண்டத்தை கொடுத்தாலும் அது என்ன பண்றது, ஒவ்வொரு 24 மணி நேரத்திலையும் தூக்கத்தை கொடுத்து ஆசுவாசப்படுத்துறது, டெத்தை கொடுத்து ஆசுவாசப்படுத்துறது, புரியுதா, அனுபவங்களை கொடுத்து ஆசுவாசப்படுத்துறது. எல்லா அனுபவங்களும் தன்னை நோக்கி திரும்பத்துக்குத்தான், தன்னை நோக்கி திரும்பத்துக்குத்தான், தன்மயம் ஆதல் தான். இங்க வேற ஒன்னும் பர்பஸே இல்லை. முக்கியமா மனுஷாளுக்கு, மனுஷாளுக்கு இருக்கிற ஒரே பர்பஸ் சதா வந்து எண்ணம் வந்ததுனா என்ன ரொம்ப பேசிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்கணும். லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இரட்டைகள்ல விருப்பு வெறுப்புகள்ல ஆட்டம் போட்டுதுன்னா இத வந்து எங்கேயுமே இதுவா வந்து நம்ம உள்ள உட்காரவே கூடாது. சீட்டு போட்டுன்னு உட்கார்ற மாதிரி ஒரு வேலையோ ஒரு உடம்பனுடைய சௌகரியத்தை முன்னிட்டு கூட ஆ நல்லா இருக்கு அதான் ஐ எம் இன் பிங்க் ஆஃப் ஹெல்த் எதுவும் கிடையாது. எந்த பேச்சும் யாருக்கும் இங்க விட்டு வைக்கப்படவில்லை. பார்த்தா இது என்னடா பயங்கர சர்வாதிகாரத்தனமா இருக்கு அப்படின்னு தோணும் வெளியில இருந்து பாக்குறவாளுக்கு. ஆனா ஆன்ம பொருள் அது ஒரு அறிவு தான் இருக்கு. அது வந்து அதனுடைய சந்நிதியில குணங்கள் வந்து சமஷ்டி மாயிலேருந்து யஷ்டித்துவம் வரைக்கும் சகலத்தையும் பாயிருது. பெரிய மலைகள் கோள்கள் நட்சத்திரங்களை உருவாக்குறது ஒரு அற்புதமான ஒரு சின்ன மலரையும் மலர் வைக்கிறது இல்ல சூரியன். சோ சகல சக்திகளுமா இருக்கிற பொருளை பத்தி நம்ம மனம் வந்து அல்பஜ்ஞன் இருக்கு, சிற்றறிவு. சிற்றறிவு ஒரு எறும்புக்கு வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு மேல தெரியாது, நம்மளுக்கு 10,000 மைல் 36,000 மைல் அமெரிக்காவுக்கு எவ்வளவு நேரத்தில் போகலாம் எப்படி போகலாம் ஷார்ட் ஆகலாம் எல்லாம் தெரியும். பட் அதுவும் மறைப்பு. அதுக்கு அரை இன்ச்சு தெரிஞ்சது அதுக்கு மறைப்பு. நம்மளுக்கு பூமியினுடைய மொத்த விஞ்ஞானமும் நம்மளுக்கு தெரிஞ்சதே மறைப்பு. மறைப்பு
எல்லா சுட்டறிவும் மறைப்பு. ஏன்னா சுட்டறிபவன் இல்லை, சுட்டறியப்பட்டவைகளுக்குள்ள ஒண்ணும் இல்லை. இது விளங்குறத நான் சொன்னது புரியல. சுட்டறிபவன் இல்லை, ஏன் இல்லை? நீங்க ஆழ்ந்த வர்க்கத்துல இருந்தீங்களா? இப்ப மாத்திரம் நீங்க எப்படி கல்யாணம் பண்ணலாம் இல்லையா? அது உங்களுடைய ஒரிஜினல் வாசஸ்தானம், ஆழ்ந்த வர்க்கம், சுரூபம். சுரூபம் கல்யாணத்துக்குத்தான் சூரியனை தவிர சூரியனுக்கு இருப்பே இல்லை. நீங்க எழுந்திருந்த பிறகுதான் இன்னைக்கு ஜூன் மாசம் 20ஆம் தேதி அப்படி இப்படின்ட்டு இதெல்லாம் மனம் சொல்ற பேச்சுக்கள் அதெல்லாம் குழந்தையோட பிளா பிளா மாதிரி வச்சுக்கணும். புரியுதா? நம்மளுடைய எல்லா உணர்ச்சிகள்லையும் எல்லா எண்ணங்களையும் பிளா 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 இது ஏதோ பேத்தின்னு இருப்போம். புரியுதா? அப்படி அடங்கினாதான் முடியும். பர்பஸ் நம்ம ருசிக்கணும் இல்ல, இந்த ஜென்மத்துல ருசிக்கணுமா இல்லையா? அப்படின்னா நீங்க திருப்பி யூ ஹாவ் டு கோ பேக் டு பிஃபோர் பர்த். கல்யாணம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற லெவலுக்கு போகணும். எப்ப போனோம்? இப்போ குரு சந்நிதியில இதெல்லாம் வந்து ஆழ்ந்து வந்து அனுபவிக்கணும். என்ன பண்றீங்க? மெடிடேஷன் பண்றீங்களா? பண்ணாரோ என்ன முடிக்கிறீங்களா? சாப்பிட்டேளா? ஃபர்ஸ்ட் சாப்பிட்டேளா? சரி சரி சரி. சாப்பிட்டுருக்கோம். நீங்க என்ன பண்ணுங்க? அது வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கோம். ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். எங்க வேணா உட்காந்து கம்ஃபர்டபிளா அப்படியே உள்ள கடங்க பேச்சு இருந்தா கூட போரும்பா போரும்பா அப்படின்னு சொல்லுங்க. எந்த உணர்ச்சி இருந்தாலும் போரும்பா. டொப்பு டப்பு டொப்புன்னு உள்ள போயிடும். உடனே உடனே எழுந்த இடத்துல கொண்டுட்டு உள்ள போயிடும். எழுந்த இடத்துல எதுவா இருந்தாலும் பண்ணிருக்கேடா சௌகரியமா உட்காந்து